சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா பக்தர்களோட எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வச்சிருக்கார் அந்த விதத்துல ஸ்ரீமடம் யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கற்பக விரட்சமா இருக்கு குழந்தையோட பசி அறிஞ்சு ஊட்டுற தாய் மாதிரி மகாபெரிவா தன்னை நாடி வர பக்தர்கள் சொல்லாமலேயே குறிப்பறிஞ்சு அவளோட எல்லாம் தீர்த்து வச்சிருக்கார் அதுவும் மடத்துல கைங்கரியம் பண்றவாளை பத்தி சொல்லவே வேண்டாம் மகாபெரிவா பீடத்துல இருந்த சமயத்துல கோபூஜை பூஜைக்கெல்லாம் ஒரு சாஸ்திரிகள் உதவியா இருந்தார் அவரோட பேரன் பத்தாவது முடிச்சுட்டு பாலிடெக்னிக் கல்லூரியில சேர்ந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டார் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு முடித்த நிலையில கல்லூரியில் கட்டுறதுக்கு ஏழாயிரம் தேவைப்பட்டது நிச்சயமாக பெரியவா எதாவது வழிகாட்டுவாருங்கிற நம்பிக்கையோட சாஸ்திரிகள் பேரன் அழைச்சிட்டு பெரியவா கிட்ட வந்தார் மகா பெரியவா அந்த பேர குழந்தைகிட்ட என்ன படிக்க போற எங்கே படிக்க போறேன்னு ஆர்வத்தோட விசாரிச்சார் எல்லாத்தையும் சொன்ன பேரன் ஏழாயிரம் வேணும்னு மட்டும் சொல்லலை சாஸ்திரிகளும் பணத்தை பத்தி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல ஆசிர்வாதம் பண்ணின பெரியவா கொஞ்ச நேரம் உட்காரு கூப்பிடுறேன்னார் அந்த சமயத்துல தரிசனத்துக்கு வந்திருந்த ஒரு பக்தர் பூ பழங்களோட கொஞ்சம் பணத்தையும் மூங்கில் தட்டில் வச்சு நமஸ்காரம் பண்ணினார் பெரியவா ஒரு ஓரமா உட்கார்ந்திருந்த சாஸ்திரிகளை கூப்பிட்டார் இந்த தட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு பேரனை பாலிடெக்னிக் படிக்க சாஸ்திரிகள் பணத்தை கண்ணில் ஒத்திண்டார் அந்த பணத்தை எண்ணி பார்த்தா சரியாக ஏழாயிரம் ரூபாய் இருந்தது அந்த குழந்தை இன்னைக்கு மகா அனுகிரகத்தில் இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு பெரிய நிறுவனத்தில் சிவில் இன்ஜினியராக இருக்கார் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஒரு சமயம் மகா பெரியவா திருவாரூர் பக்கம் செம்மங்குடி கிராமத்தில் தங்கியிருந்தார் ஒரு பக்தர் காப்பி கூட குடிக்காம பெரியவா பூஜை முடிஞ்சதும் முதல் தீர்த்தம் கிடைக்கணுங்கிற ஆசையில முதல் ஆளா இருந்தார் பெரியவா பூஜை முடிஞ்சு வெளியில வரத்துக்கு பன்னெண்டு மணியா ஆயிடுத்து பெரியவால பார்த்ததும் காத்து ஜனங்கள்லாம் இவரை பின்னாடி தள்ளி விட்டுட்டா அவருக்கு வருத்தமாயிடுத்து அவர் மனசுக்குள்ள காப்பி கூட குடிக்காம ஆறு மணி நேரமா முதல் தீர்த்தம் வாங்கணுங்கிற ஆசையில முதல் ஆளா காத்துருந்த என்ன பின்னாடி தள்ளிட்டேங்கல்ல உங்க யாருக்கும் முதல் தீர்த்தம் கிடைக்கவே கூடாதுன்னு நினைச்சார் தீர்த்தம் கொடுக்க உத்தரணிய எடுத்த பெரியவா பக்கத்துல இருந்தவர்கிட்ட இந்த பையனை காமிச்சு அழைச்சிட்டு வர சொன்னார் உன்னை தள்ளி விட்ட வாழ்க்கெல்லாம் முதல் தீர்த்தம் கிடைக்க கூடாதுன்னு மனசுக்குள்ள சபிச்சியா உன்னோட பக்தியை பாராட்டுறேன் இந்தா நீ ஆசைப்பட்ட மாதிரி முதல் தீர்த்தம் உனக்கு தான் நீ சௌக்கியமா அமோகமா இருப்பேன்னு தீர்த்தம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் நம்பிக்கையோடு பெரியவா கிட்ட போனா நிச்சயமா நம்ம அறிஞ்சு நம்மளோட நம்பிக்கைக்கான பலனை அவர் கொடுக்கிறார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர